18 வருடங்கள் கழிந்த நிலையில் பள்ளியில் பயின்ற பள்ளி மாணவ மாணவியர்கள் மீண்டும் இணைந்து பள்ளியிலே ஒரு விழாவினை சிறப்பித்த நிகழ்ச்சியினை இந்த வீடியோ பதிவில் காண்போம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியிலே கடந்த 2004-2005 காலகட்டத்திலே பள்ளி மாணவ மாணவியர்கள் இங்கு பள்ளி பயின்றுள்ளார்கள். இவர்கள் மீண்டுமாக இணைந்து 18 வருடங்கள் கழிந்த நிலையிலே மீண்டும் இங்கு ஒரு விழாவினை சிறப்பித்து கொண்டாடியுள்ளார்கள். தங்களுடைய முன்னாள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து இங்கு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தியிருக்கும் நிகழ்ச்சி இங்கு நிறைவேறியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 2004-2005 ஆண்டு 10ஆம் வகுப்பு பள்ளி பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர்கள் 18 வருடங்கள் கடந்த நிலையில் அனைவரும் இணைந்து இந்த விழாவினை நடத்தியுள்ளார்கள். முதலில் மாணவர்கள் 5 இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கியுள்ளார்கள். மேலும் அதைத் தொடர்ந்து பள்ளியில் இறுதி படிப்பை முடித்த அனைத்து மாணவ மாணவியர்களையும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளார்கள். இந்த விழாவை தலைமை தாங்கி நமது பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த விழாவினை தற்பொழுது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே இந்த விழாவினை நாங்கள் உருவாக்குவதற்காக நாங்கள் ஒரு 5 இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கினோம். அந்த குழுவிலே எங்களுடன் பயின்ற அனைத்து குழுவிலே இணைந்தோம். இந்த குழுவிலே அனைவரும் கலந்துரையாடி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு கேள்வி ஒன்றினை முடிவு செய்தோம். ஒரு மூவர் இணைந்து இந்த பள்ளியிலே தற்பொழுது தலைமை ஆசிரியராக இருக்கும் அவர்களிடம் சென்று இந்த விழாவினை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்குமாறு கூறினோம். அவர்கள் உடனடியாக எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். நாங்கள் உடனடியாக எங்களுக்கு நாங்கள் பயின்ற அந்த வகுப்பறையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்று எங்களுக்கு இந்த வகுப்பறையை வழங்கினார்கள். உடனடியாக நாங்கள் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் பள்ளி பயின்ற இந்த எங்களுடைய காலத்திலே இந்த பள்ளி வரலாற்றிற்கு அப்பால் உள்ள அந்த புயல் காலம் காப்பகம் அந்த கட்டிடத்திலே வகுப்பறைகள் குறைவாக இருந்த காரணத்தினாலே அங்கு வகுப்பறைகள் செயல்பட்டது. நாங்கள் அங்கே அங்கும் பயின்றோம். அதுடன் பதற்கின் அரசு நிலப்பித்தவர்களுக்கு அப்புறம் இங்கு நிறைய கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த வகுப்பறையில் நாங்கள் 10ஆம் கடைசியாக பள்ளி பயின்றோம். மேலுமாக இப்பொழுது எங்கள் மாணவர்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதை நான் அவர்கள் மூலம் பார்க்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களிலே ஒரு மூவர் இந்த இடத்திலே இல்லை. அவர்கள் இந்த எங்கள் மண்ணிலே எங்கள் இல்லை. இருந்தாலும் எங்கள் இதயத்திலும் நினைவுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்நேரத்திலே நினைவு கொள்கிறோம். மேலுமாக இந்த விழாவிற்கு நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பள்ளியிலே பயின்று ஒரு 18 வருடங்கள் கழித்த நிலையிலே ஆசிரியர்களை தொலைபேசியிலே அழைத்தோம். அவர்கள் உடனடியாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக பள்ளியிலே நாங்கள் எப்பொழுதும் இந்த பள்ளியோடு தொடர்பில் இருப்போம். பள்ளிக்கு தேவையான நலத்திட்டங்களை அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று கூறி
என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இருட்டில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவர் என்கிறார் பொய்யாமொழி புலவர். உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய செல்வத்தை வீட்டில் வந்து அமைந்து வராம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு நாடு கல்யாணத்துக்கு போனோம். தனக்கிறது எங்களுக்கு வந்து குரூப் ஓபன் பண்ணா டென்த் கிளாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ஆளாக தேடி பிடிச்சோம். எப்படி ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் எல்லாருமே கொண்டு அந்த குரூப்ல சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு பேட்டுக்கு அவ்வளவு ஒரு இதாக இருந்துச்சு. ஆனா எப்படி பண்ணிப்போங்கிற ஒரு தைரியம் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணுவோங்கிறது அப்படியே கண்டிப்பா பண்ணியே ஆகும். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் சொல்லி இவ்வளவு சிறப்பா நடந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சந்திப்போங்கிற மாதிரி ஒரு சந்திப்பை அந்த எண்ணத்தை எண்ணத்தை ஒரு ஒரு ஹோட்டல் இருக்கீங்களா அது யாரு முதல் முதல்ல சொன்னது உங்க குரூப் முதல் முதல்ல இந்த அந்த எண்ணத்துக்கு நான் வந்து முதல்ல வந்து கலைவணங்கிற எனக்கு இல்லை. நானும் இதே மாதிரி 95 மேற்கொண்ட படிச்சுட்டு அப்புறமா அப்படியே காலேஜில் வந்து போய் கல்யாணத்துக்குள்ள யாரையும் கூப்பிட்டுங்க. இது வந்து முடிஞ்சு போச்சு. இங்கே நம்ம ஸ்கூலில் 2006 வேலைக்கு வந்தேன். இப்போ 17-18 ஆண்டாக படிச்சு அந்த ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த் ஆஃபீஸுக்கு வாங்க அந்த மாதிரி பணி புரிஞ்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திக்கவே இருந்தேன். ஆனால் எங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு வாட்ஸ்அப்பில். ஒரு 6 பேசிக்கிடுவோம். அவ்வளோதான், 6 தான் மொத்தத்தில். 6 பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தன் திடீர்னு வானத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. தான் ஏன் நம்ம பசங்களை தான் சந்திக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதோட சந்திக்க ஆரம்பித்தோம். இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. 2021 முதல் முதலாக சந்திக்கிறோம். மேலும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் அனைவரும் இணைந்து ஒரு தேதி ஒன்றை முடிவு செய்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து தற்பொழுது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் சென்று அதற்கு அனுமதி வாங்கி தாங்கள் இறுதியாக பயின்ற அந்த வகுப்பறையை வழங்குமாறு கேட்டு அதற்கும் அனுமதி வாங்கியுள்ளார்கள். மேலும் மாணவர்கள் தங்கள் பயின்ற வகுப்பறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்து தாங்கள் பயின்ற பள்ளிக்கு மேஜைகள் மற்றும் மின் விசிறிகள் வழங்கியுள்ளார்கள். மேலும் சிறப்பாக படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதாகவும் முடிவு செய்துள்ளார்கள். மேலும் தங்களுக்கு பாடம் பயின்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் வழங்கியுள்ளார்கள். இந்த நிகழ்வானது ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவ மாணவியர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கியுள்ளது.